என்னங்க மாதா டிவியோட யூடியூப் சேனல்லாம் பார்க்குறீங்களா? யூடியூப் சேனலை பார்க்குறதோட மட்டும் நின்றாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அருள் பணியாளர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியும் நானும் அவருடைய அந்த பணி வாழ்வில் வீடுகள் தோறும் சென்று மக்களை சென்று சந்தித்தார். நோயாளிகளையும் அவருடைய இல்லங்களையும் சென்று சந்தித்தார். எனும் அவருடைய அந்த பணி வாழ்வில் தன்னுடைய ஜபம் தவம் முயற்சிகளால் மக்களை ஆங்கே ஒருங்கிணைத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அதே வகையில் அருள் பணி வாழ்வில் பங்கு தந்தையாக 7 ஆண்டுகளாக பணிபுரிந்த அனுபவத்தில் நானும் பங்கு மக்களை இல்லம் இல்லமாக சென்று சந்திப்பதில் மிக ஆவலோடு செய்திருக்கிறேன். மக்களுடைய பின்புலம், அவருடைய உடல் உள்ள ஆன்மீக துன்பங்கள் துயரங்கள், இன்னும் அவர்களுடைய பொருளாதார பின்புலம் எல்லாவற்றையும் அறிந்து அதற்கேற்றபடி அவர்களை வழிநடத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் இல்லம் சந்திப்பதற்கு முன்பதாக 5-10 நிமிடங்கள் நற்கரணை ஆண்டவர் முன்பதாக சென்று சந்தித்து ஜெபித்துவிட்டு அதன் பிறகு நான் இந்த இல்லம் சந்திக்கிற அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது இருக்கிற பங்கிலும் நான் இந்த பணியை செய்து கொண்டு வருகிறேன். மக்களை அறிவதற்கு இந்த இல்ல சந்திப்பு எவ்வாறு புனித ஜான் மரிய வியானிக்கு வழிகாட்டியதோ, அதேபோல் எனக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த இல்ல சந்திப்பு இன்னும் அவர்களோடு உறவாடுவதற்கும் அவர்களை மென்மேலும் புரிந்து கொள்வதற்கும் அவருடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு என்னாலான பணிகளை செய்வதற்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது என்பதை என்னால் உறுதிபட சொல்லிவிட முடியும். அருள் பணியாளர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய அருள் பணி வாழ்வில் சிறந்து விளங்கினார். நம் எல்லோருக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவருடைய பணி வாழ்வு நமக்கும் ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. அவர் திரு ஜெபமாலையை கையில் ஏந்தி அனுதினமும் நற்கரணை ஆண்டவரோடு செலவிட்டு குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை அவருடைய பாவங்களை பாவசங்கித்தன தொட்டியில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் வெறுமனே 4 மணி நேரம் மட்டுமே உறங்கி மீதம் இருக்கிற நேரமெல்லாம் ஆலயத்தில் அமர்ந்து இந்த பாவசங்கித்தனம் கேட்டு மக்களை நல்வழிப்படுத்துகிற உன்னதமான பணியை அவர் மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிற பொழுது உண்மையில் அவருடைய அர்ப்பணம், அவருடைய ஆழமான மக்களுடைய பணிவாழ்வினுடைய தேடல் எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அருள் பணியாளர்களுடைய பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் அருள் பணியாளர்கள் அவர் செய்த பணியை, அவர் காட்டிய வழியை பின்பற்றுகிறார்களோ, அந்த பணிகளை எல்லாம் எவ்வாறு உற்சாகமாக செய்கிறார்களோ, அங்கெல்லாம் புனித ஜான் மரிய வியானி நமக்கு துணையாக தன்னுடைய பரிந்துரையால் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவரை வழிநடத்திய அதே தூயாவி, அதே தந்தை கடவுள், அதே மகன் இயேசு கிறிஸ்து நம்மையும் ஒவ்வொரு அருள் பணியாளரையும் கண்டிப்பாக வழிநடத்துவார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.